அன்பு நேயர்களே வணக்கம். பல பல புதுமையான விரதங்கள், அந்த விரதங்கள் இருக்கக்கூடிய வழிமுறைகள், இவற்றை பற்றி எல்லாம் பல பதிவுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். இந்த ஆனி மாதத்திலேயே அமாவாசை வந்துட்டால் அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு ஆடி மாதம் ஆஷாட மாதம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடக மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய அஞ்சாவது திதிக்கு பஞ்சமி திதினுட்டு பேர். அந்த திதி, அந்த பஞ்சமி திதிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த பஞ்சமிக்கு முருகன் பெயரோடு இணைச்சி ஸ்கந்த பஞ்சமி அப்படின்ட்டு முருகனுக்குரிய நாளாக கொண்டாடுகின்றனர். பொதுவாகவே இந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது ஒரு கால்குலேஷன் இருக்குது. சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனத்திற்குள்ள அன்னைக்கு பஞ்சமி திதி ஒரு மத்தியானம் வரி இருந்து சஷ்டி திதி அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்தாட்டாலே நீங்கள் அந்த பஞ்சமி நாள்லேயே சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி, அது வந்து முருகன் பெயராலேயே வழங்கப்படுவதால் அந்த பஞ்சமிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அன்னைக்கு முருகனை எண்ணி பஞ்சமி விரதத்தை தொடர்ந்து சஷ்டி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு எல்லா விதமான இகப்பர சுகங்களும் இல்வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நலன்களும் கிடைக்கும். காரணம் உங்களுக்கு தெரியும், நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையில் ஒரு அற்புதமான பாடலை பாடுறார். இந்த பஞ்சமி அன்னைக்கு அவசியம் நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு இது. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்ட்டு பாட்டு. அதாவது இந்த அஞ்சு முகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அஞ்சுகின்ற முகம் என்னட்டு வச்சுக்கிங்க, ஐந்து முகம் என்னட்டு வச்சுக்கிங்க. ஐந்து முகம் யாருக்கு உரியது, சிவனுக்கு உரியது. ஆறு முகம் முருகனுக்கு உரியது. இந்த அஞ்சு முகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவர். அஞ்சு முகம் என்ன, நம்ம முகத்தில் வரக்கூடிய அச்சம், நமக்கு வரக்கூடிய பயம். நம்முடைய முகத்தில் அச்சம் வந்துட்டாலேயே, முகம் அச்சத்தோடு இருந்தாலே அந்த அச்சத்தை நீக்குவதற்காக ஆறு முகம் முருகான்னுட்டு நினச்சா போருமா, ஆறு முகம் தோன்றுமா. நீ ஒன்றும் பயப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னுட்டு எது முன்னாடி வந்து நிற்கும், அந்த கூர்மையான அவருடைய வேல் படை முன்னே வந்து நிற்குமா. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கும், ஒரே ஒரு தரம் முருகான்னுட்டு நினச்சா போகிறோம், இருகாலும் தோன்றும், எல்லா நேரத்திலையும் இரவு பகல் எந்த நேரத்திலையும் தோன்றுவானா, யாருக்கு, முருகா என்று ஓதுவார் முன், முருகனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டு. ஆனால் இங்கே அஞ்சு முகம்ங்கிறதுக்கு அஞ்சாவது திதியான பஞ்சமி நினச்சிக்கிட்டாலே ஆறாவது திதியான சஷ்டி, ஆறு முகத்துக்கு உரிய திதி உடனே வந்துடும். ஏன்னா பஞ்சமியிலேயே தொடங்கி சஷ்டியில் முடிக்கிறோம் இல்லையா, அப்படியும் நினச்சிக்கலாம். அடுத்தது அஞ்சு முகம் சிவபெருமானை நினச்சாலே அவர் கொண்டு போய் முருகப்பெருமான்கிட்ட விட்டுருவாராம். ஆனால் காரணம், சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அப்படி அஞ்சு முகங்கள் இருக்குது. அப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆறாவது முகம்தான் அதோமுகம் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய திருமுகம். அதே மாதிரி அஞ்சு முகம் என்ன, ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு முகமாக வச்சுக்கிட்டால் பஞ்சாட்சரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே அது சடாட்சர மந்திரமான முருகப்பெருமானுடைய அந்த மந்திரத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்ட்டு சொல்கிற. இந்த யோக சாஸ்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சிவபெருமானை தியான நிலையில் பூஜிப்பவர்களுக்கு ஆறு ஆதார நிலைகளும் ஏறி ஆறு முகம் தோன்றும். இந்த பாடலிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் அப்படிங்கிற தொடர் ரொம்ப அற்புதமான தொடர். அதாவது ஒரே ஒரு வேளை என்றைக்கோ ஒரு தரம் நினச்சிக்கிட்டா கூட எல்லா நேரத்திலையும் முருகன் தோன்றி உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் செய்வான், உதவியை செய்வான், நன்மைகளை செய்வான், வரத்தை அருள்வான் என்னட்டு பொருள். இது வாசி யோகத்தை குறிப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த வாசியினை வந்து சித்தர் பரிபாஷையில் வந்து கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கால் அப்படின்னா இந்த சுழுமுனையில் வாசி செல்லும் பொழுது அங்கே இரு கால் தோன்றுமா, இரு காலனா இரண்டு திருவடிகள். இந்த வாசி யோகத்தில் சுழுமுனையில் போகும் பொழுது தியானம் பண்ணோம்னா, முருகப்பெருமானை தியானம் பண்ணோம்னா முருகப்பெருமானுடைய இரண்டு தாமரை திருவடிகள் தோன்றும் அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு அர்த்தம். அதனால் இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்கந்த பஞ்சமியில் நீங்கள் விரதத்தை இருந்தால், ஸ்கந்த சஷ்டி விரதத்தையும் சேர்த்து இருந்தால், ரெண்டும் சேர்ந்து 48 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுது இல்லையா, அப்படி இருந்தால் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு தோன்றும். ஆனால் அது என்னங்க, அது ரெண்டு நாள் அதுக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த கோலார் தங்க வையலில் பார்த்திங்கன்னா முன்னாடி தங்கம் வெட்டி எடுப்பாங்க. அந்த ஒரு கிராம் தங்கம் வெட்டி எடுக்கிறதுக்கு 3 டன் மண் வந்து அவங்க வந்து பறித்து எடுப்பாங்க.
அதை சலிச்சு 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 அதிலேருந்து ஒரு அரை கிராம் தங்கம் கிடைக்கும். அந்த தங்கம் தான் முக்கியம், அதுக்காக தான் அத்தனை மண்ணை சலிக்கிறது. அந்த மாதிரி 48 மணி நேரம் விரதம்ங்கிறது ஒரு பெரிய நேரமாக இருந்தாலும் அதில் நம்ம உள்ளபடி பார்த்தோம்னா 1000 பிரச்சனை அதில் பேசுவோம், 1000 பண்ணுவோம், திருப்புகழே பண்ணால் கூட மனசு வேற எங்கேயோ இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் நம்மளை முழுக்க கொஞ்சமாவது அவன் நினைக்கிறானா என்ன, இந்த 48 மணி நேரத்தில் ஒரு 1/2 நிமிஷம் நம்முடைய மனசு அவனை நினைத்தால் அரிதினும் அரிது என்கிறார். என்ன அப்படியா, நாங்கள் 1 மணி நேரமாவது நினைக்க மாட்டோமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்கன்னுட்டு தெரியும். நம்ம அருணகிரிநாதரை எடுத்துப்போம். அருணகிரிநாதர் எப்பேற்பட்டவர், அவர் சதா சர்வகாலமும் முருகனையும் நினச்சிக்கிட்டு இருந்தவர். வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எப்பா நான் எவ்வளோ நேரம் முருகனை நினச்சா கூட என் மனசு வந்து முருகனோடு இருக்கிறது ஒரு 1/2 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான ஒரு பாட்டு, சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி அப்படின்னுட்டு அவர் ஒரு அழகான பாட்டு. என்ன அர்த்தம் அதுக்கு, அதாவது இவ்வளவு முருகபக்தனாக இருந்த என்னையே ஒரு 1/2 நிமிஷம் அவனுடைய இடத்துல நினைக்க வைக்க மாட்டேங்கிறியே, அப்படியே இணைஞ்சு இருக்க மாட்டேங்கிறியே, எண்ணங்கள் எங்கெங்கே போயிடுதே, 1/2 நிமிஷங்கிறது 30 செகண்டு, இதாக ஒரு 5 செகண்டு கூட நினைக்க மாட்டேங்குது, 1/2 செகண்டு எங்கேயோ போடுது, ஒரு 1/2 நிமிஷமாவது நினைக்கணும் இல்லையா. இப்படி அருணகிரிநாதருக்கே அப்படி ஒரு கதி என்ன சொன்னால், நம்ம 48 மணி நேரம் விரதம் இருக்கிறோன்னு தான் பேர், ஆனால் எத்தனை நிமிஷம் முருகனை உள்ளபடி நினைக்க முடியும். அதுக்காக தான் என்ன சொன்னால், 48 மணி நேரம் இருந்தால் ஒரு 4 நிமிஷமாவது தேருமா அப்படிங்கிறதுக்காக தான் விரதத்தை நீடித்து வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த ஸ்கந்த பஞ்சமையிலே விரதம் இருந்து அதை சஷ்டியில் நீங்கள் முடிச்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய பேரர்கள் கிடைக்கும். இது ஒரு அபூர்வமான, ஏன்னா இது அந்த ஆஷாட மாதத்தில் கடக மாதத்தில் தான் வரும், ஸ்கந்த பஞ்சமிங்கிறது வரும். அது என்றைக்கு வருது அப்படின்னு சொன்னால், 14ஆம் தேதி வர புதன்கிழமை அன்னைக்கு ஸ்கந்த பஞ்சமி வருது, அடுத்தது அடுத்த வருஷம்தான் வரும். அதனால் இந்த முருகபக்தர்கள், முருகனையே நினைக்கக்கூடியவர்கள் அல்லது முருகன் மீது பக்தி இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம். அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கும். அன்னைக்கு அவங்க பார்த்திங்கன்னா விரதம் இருந்து அந்த திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இந்த மாதிரி, அல்லது சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் இவைகளெல்லாம் படிக்க அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய எல்லையற்ற பேரருள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய எல்லா விதமான கருணையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இன்னொரு விஷயத்தை அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.